إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبد الله ورسوله، بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الله به الغمة وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين. صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. غنية لكم مذيبكم ريا صغدر كليا. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வின் பேரொருள் நாள் வளமை போன்ற இன்றைய தினத்திலும் புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு மிம்பர் மேடையில் எடுத்து வைக்கப்பட்ட நல்ல பல விடயங்களை எமது தாய்மொழியில் கேட்டு செல்லும் வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் எல்லாம் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் எம்மோடு இரண்டர கலந்திருந்த ஒரு விருந்தாளியை வழியனுப்பி இன்னும் ஒரு சிறந்த காலத்திலே நாங்கள் காலெடுத்து வைத்திருக்கின்றோம். சங்கை மிக்க புனிதமிக்க மகத்தான அந்த ரமலானுடைய மாதம் எம்முடைய பாவங்களை மன்னித்து நரக விடுதலைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி வணக்க வழிபாடுகளிலே முன்னேறி செல்வதற்கான ஆர்வத்தை எங்களுடைய உள்ளத்திலே போட்டுவிட்டு என்னென்ன விடயங்களை எல்லாம் அந்த சிறந்த மாதத்தில் புனித மாதத்தில் நாங்கள் அடைக்கலம் வைத்தோமோ அவைகளை எடுத்து சுமந்தே அதை அனுப்பிய அந்த இறைவனிடத்திலே அது சென்றடைந்து விட்டது. நாளை மறுமையில் அதனுடைய பெறுபேறுகள் எங்களுக்கு கிடைக்க காத்திருக்கின்றது. எதையெல்லாம் நாங்கள் அதிலே செய்தோமோ அவைகள் எங்களுக்கு சாதகமாக அல்லாஹ் பாதுகாக்க, ஒரு சிலருக்கு பாதகமாகவும் அவைகள் மாறிவிடக்கூடும். அந்த வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா இல்லையா என்பது அல்ல இங்கே கேள்வி. அது அல்லாஹுடைய சொந்த விருப்பத்தை சார்ந்த விடயம். அது பற்றி யாருக்கும் தெரியாது, யாருக்கும் அந்த பெறுபேறுகளை இன்றே பார்க்க முடியாது. ஆனாலும் ஒரு சில அடையாளங்களை உலக அடிப்படையிலே அல்லாஹு தாலா வைத்துதான் இருக்கின்றான். நாம் செய்த அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான ஒரு சில சமிக்ஞைகள், ஒரு சில அடையாளங்களை எங்களுக்கு அறிஞர்கள் விளக்குகின்றார்கள். ஒரு தா, ஒரு வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளங்களில் ஒன்றுதான் அத்தாஅது பஅதஹா. ஒரு வழிபாடு, ஒரு வணக்கத்தை செய்ததற்கு பிற்பாடு மீண்டும் இன்னும் ஒரு வணக்கத்திலே, ஒரு வழிபாட்டிலே ஒரு மனிதன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றான் என்று சொன்னால், முன்னால் செய்யப்பட்ட அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான ஒரு சிறிய அறிகுறியாக, அடையாளமாக இருக்கலாம் என ஒரு சில அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே சோர்களே, அந்த ரமலானுடைய மாதம் எங்களை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக அவனுடைய மனோநிலையை, அவனுடைய நெஞ்சிலே கையை வைத்து தன்னுடைய அந்த நிலையை பற்றி அவனுக்கு சிந்திக்கலாம். அன்று ஒருத்தர் ட்விட்டரிலே எக்ஸில் எழுதுகின்றார், பள்ளியுடைய போட்டோவை போட்டு, யாரெல்லாம் ரமலானுடைய மாதத்திலே விருந்தாளிகளாக பள்ளிகளுக்கு வந்தார்களோ அந்த விருந்தாளிகள் சென்று விட்டார்கள், வீட்டுடைய உடையக்காரர்கள் சொந்தக்காரர்கள் தங்கியிருக்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர். விருந்தாளிகள் ஜாம் ஜாமன வீடுகளுக்கு வருவார்கள். சில சமயத்திலே அவர்களுடைய அந்த விருந்தோம்பல் முடிந்துவிடும், அவர்கள் கலைந்து சென்று விடுவார்கள். வீட்டு சொந்தக்காரர்கள் அங்கே ஓரிருவர்கள் அந்த வீட்டிலே இருப்பார்கள். அதே நிலைதான் பள்ளிகளுடைய நிலை என்றே ஃபஜ்ருடைய தொழுகையிலே ஒரு போட்டோவை போட்டு ஒரு சகோதரர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறார். நியாயமான ஒரு விடயமா இல்லையா சொர்களே? சிந்திக்க தோன்றும் ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் அவனுடைய மரணத்தை தான் வணக்க வழிபாடுகளுடைய கடைசி எல்லையாக வைத்திருக்கின்றான். அதுவரைக்கும் ஒரு மனிதன் இபாதத்திலே இருந்து விடுபட முடியாது. சில பொழுது அவன் அந்த இபாதத்திலே அதிகரிக்கலாம், சில பொழுது குறைவாக செய்யலாம், சோர்வு அவனுக்கு ஏற்படும், அதே நேரத்திலே ஆர்வம் உற்சாகம் ஏற்படும். இது மனிதனுடைய சுயநிலை, அதாவது மனிதனுடைய சாதாரண நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது, இயல்பு நிலை. அதைத்தான் அங்கே ஹதீப் அவர்கள் வலியுறுத்தினார்கள். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோர்வு, அதே நேரத்திலே வணக்க வழிபாடுகளில் ஏற்படக்கூடிய உற்சாகம் பற்றி தான் இன்றைய உரை முழுவதாக இருந்தது. ஆகவே
இந்த நேரங்களிலே ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? அப்போ இது ஒரு மனிதனுடைய இயல்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. சோர்வு அவனுக்கு ஏற்படும். ஆனாலும் மௌத்து வரைக்கும், மரணம் அவனை அடையும் வரைக்கும், அபூது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், நபியை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நபியே உம்முடைய இறைச்சகனை நீங்கள் வணங்கி வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹத்தா யாத்தியக்கல் யகீன், யகீன் என்று சொன்னால் உறுதி, அந்த மரணம், அந்த மரணம் உங்களை வந்து அடையும் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுவரைக்கும் ஒரு மனிதனுக்கு அதிலே இருந்து என்ன கிடையாது? விடுமுறை கிடையாது, ஓய்வு கிடையாது. எல்லா விடயங்களிலும் இருந்து ஓய்வு பெறலாம். தொழில் செய்து செய்து ஒரு வருடம் முழுக்க தொழில் செய்வதற்கு பின்னால் அந்த கம்பெனிக்கு தெரியும், மனிதனுடைய இயல்பு நிலை தெரியும். அதுக்கு மேலாக இவனை வச்சிருந்தான்னு சொன்னால் இவனால் எங்களுக்கு பிரயோசனம் கிடையாது. இவனில் இருந்து எனக்கு நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பெறுபேறுகளை, அந்த தேவைகளை இவனால் நிறைவேற்ற முடியாது என்பதற்காக வேண்டி எங்களுக்கு என்ன ஒரு விடுமுறை வைத்திருக்கின்றார்கள். அனுவல் வெக்கேஷன் ஒன்று இருக்கின்றது. பாடசாலை மாணவர்கள் படித்து ஒரு வருடம் முழுக்க படிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒரு சோர்வு நிலை அடையும். ஆகவே அவர்கள் புது பொலிவு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, அடுத்த வருடத்துக்கு தயாராக வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்யப்படுகின்றது? அவர்களுக்கு வருடம் ஒரு முறை ஒரு நீண்ட ஒரு விடுமுறை கொடுக்கப்படுகின்றது. இது இயல்பு நிலை, மனிதனுடைய இயல்பு நிலையாக இருக்கின்றது. ஆனால் வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையில் யாருக்கு சொல்லலாமா, ரமதான் முடிந்து விட்டது, இப்போ நான் கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் ரெஸ்டாக இருக்கணும், ஓய்வு பெறணும் என்று சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு என்ன செய்யறது, தொழுகை குர்ஆன் அப்படியே மூடி வச்சு, தொழுகையை அப்படியே நிறுத்தி, நோன்பை முழுமையாக நிறுத்தி, இப்படி ஓய்வு பெற முடியாது. சுன்னத்துகளில் இருந்து ஒரு சில விடயங்களை முன்ன பின்னாக்கினாலும், ஃபரத் கடமையான விடயங்களில் இருந்து ஒரு மனிதனுக்கு ஓய்வு பெற முடியாது. ரமதானிலே நான் விட்டிருந்த அந்த பாவங்களை மீண்டும் எங்களுக்கு தலை தூக்கி பார்க்கலாமா, அதன் பக்கம் திரும்பி பார்க்கலாமா ஒரு மூமினுக்கு? முடியாது சார்கள். ஆகவே இபாதத்துகளில் இருந்து ஒரு மனிதனுக்கு ஓய்வு கிடையாது. மௌத்து வரும் வரைக்கும் அபூது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், அபூது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன். அதே நேரத்திலே சார்களே, முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே ஒரு மனிதன் ஒரு வணக்கத்திலே வழிபாட்டிலே அவனை பழக்கிக் கொண்டான் என்று சொன்னால், அதற்காக தன்னை பழக்கிக் கொண்டான் என்று சொன்னால், அந்த நிலையிலே அவனுக்கு மரணம் வரும். அதனால் தான் சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு செய்தி வந்திருக்கின்றது, யுபஅஸு குல்லு அப்தின் அலா மா மாத அலைஹ், ஒவ்வொரு மனிதனும் எந்த நிலையில் மரணிக்கின்றானோ அந்த நிலையில் எழுப்பப்படுவான். இந்த நிலையில் ஒரு மனிதன் மரணிக்கின்றானோ அதே நிலையில் ஏற்படுவான். அதனால் உலக வளமையிலே நாங்கள் பார்க்கின்றோம், யார் ஒரு மனிதன் ஏதாவது ஒரு காரியத்திலே தொடர்ந்து ஈடுபாடு உள்ளவனாக இருந்தால் அந்த நிலையில் தான் மரணம் அவனுக்கு வரும். இதிலே அதிக ஈடுபாடு இருக்கின்றான். சிலருக்கு அல்லாஹு தஆலா தௌபாவை கொடுக்கின்றான், சிலரை அல்லாஹு தஆலா பேர்களுக்கும் செய்கின்றான். இபாதத்திலே இருந்தவர்கள் தடம் புரண்டவர்கள் இருக்கின்றார்கள், பாவத்திலே தொடர்ந்து இருந்து திருந்தி நல்லவர்களாக மரணித்தவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆகவே அது எக்ஸெப்ஷனல், அது விதிவிலக்கானது. ஆனால் பொதுவாகவே பெரும்பாலும் ஒரு மனிதன் எதிலே தொடர்ந்து அவன் பயணிக்கின்றானோ, எந்த வழியிலே தொடர்ந்து இருக்கின்றானோ, அதே நிலையில் அவனுக்கு மரணம் வரும். ஆகவே இந்த ஹதீஸு கோப்ப, எந்த நிலையில் ஒரு மனிதன் மரணத்தை அடைகின்றானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான் என்று சொன்னால், ஒவ்வொரு மூமினும் எதை நினைக்க வேண்டும்? நான் இபாதத்துடன், வணக்கத்துடன், வழிபாட்டுடன் ஒரு மூமினாக, இறை விசுவாசியாக, அல்லாஹுவை நேசித்த ஒரு அடியானாக, அல்லாஹ் என்னுடைய வருகையை எதிர்பார்த்தவனாக நான் மரணிக்க வேண்டும். சந்திப்பை விரும்புகின்றானோ அல்லாஹும் அவனுடைய சந்திப்பை விரும்புகின்றான். யார் அல்லாஹுடைய சந்திப்பை வெறுக்கின்றானோ அல்லாஹும் அவனுடைய சந்திப்பை வெறுத்து விடுகின்றான். ஆகவே இந்த நிலையில் ஒரு மனிதன் மௌத்தை அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய பாக்கியசாலியாக இருக்கான். ஆகவே சோர்களே, இந்த ஷரியாவுடைய இலக்குகளிலே முக்கியமான ஒன்றுதான் அல் முதாவமத்து அல் இபாதத்தி இன் கானத் கலீலா, வணக்க வழிபாடுகள் கொஞ்சமாக இருந்தாலும் அதை தொடர்ந்து நேமமாக செய்வதே மார்க்கத்திலே எங்களுக்கு வழிகாட்டப்பட்ட முக்கியமான ஒரு இபாதத்துகளுடைய இலக்குகளிலே ஒன்றாக இருக்கின்றது. அதனால் தான் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாஇமூன், மூமின்களை அல்லாஹு தாலா புகழ்ந்து சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்கள் தொழுகையிலே நேமமானவர்களாக தொடரானவர்களாக இருப்பார்கள். விட்டு விட்டு சொல்லக்கூடியவர்கள் உண்மையான இறை விசுவாசிகள் கிடையாது, தொடர்ந்து தொழுகையிலே ஈடுபாடுள்ளவர்களாக இருப்பார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அஹப்புல் அமலி இலல்லாஹி மா தாவம அலைஹி ஸாஹிபுஹு வ இன் கல், அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல், அதை செய்யக்கூடிய மனிதன் அதை தொடர்ந்து செய்கின்றான், அது கொஞ்சமானதாக இருந்தாலும் சரி, அது குவான்டிட்டியில் குறைந்ததாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்கின்றன, இது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கின்றது. ஆகவே ஒரு காரியத்தை தொடர்ந்து அதை பக்குவத்துடன் பேணுதலாக கவனமாக செய்வது நல்லவர்களுடைய
அதாவது சிறந்த ஒரு முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது, கைஃப கான அமலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல் வணக்க வழிபாடுகள் எவ்வாறு இருந்தது? அப்பொழுது அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், கான அமலுஹு தீம, அவர்களுடைய அமல் தொடரானதாக இருந்தது. தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர்கள் முற்பட்டு விட்டார்கள் சொன்னால் அதை தொடர்ந்து செய்வார்கள். ஒக்கான இதா அமில அமலன் அஸ்பத, ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நபி அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை உறுதிப்படுத்தி விடுவார்கள், அதை தொடர்ந்து செய்வார்கள். அதை தொடர்ந்து செய்யக்கூடிய முறை நபி அவர்களிடத்திலே காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே சோர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஒரு இபாதத்தை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம், ஒரு வணக்கத்தை நாங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு சஹாபியை பார்த்து, யா அப்துல்லாஹ் லா தக்கும் மிஸ்ல ஃபுலான், அப்துல்லாஹி இப்னு உமர் நினைக்கின்றேன், லா தக்கும் மிஸ்ல ஃபுலான், இன்ன மனிதனை போன்று நீ மாறி விடாதே. கான யகூமுல் லைல ஃதரக கியாமல் லைல், அவர் தொடர்ந்து கியாமுல் லைல் இரவு தொழுகையில் ஈடுபட்டு வரக்கூடியவராக இருந்தார், திடீரென அதை கைவிட்டு விட்டார். ஆகவே அவரை போன்று நீ ஆகிவிடாது என்றால் அதை நபியவர்கள் பழித்திருக்கின்றார்கள், அது நல்ல செயல் கிடையாது. ஒரு காரியத்தை செய்து வந்தே திடீரென அதை முழுமையாக நிறுத்தி விட்டோம் என்று சொன்னார். இதுதான் எங்களுடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களை அநேகமானவர்களுடைய நிலை இதுவாகத்தான் இருக்கிறது. ரமலானுடைய இரவு காலங்களில் இத்தனை ரக்காத்துகள், நீண்ட நீண்ட ரக்காத்துகள், நீண்ட நீண்ட தொழுகைகளை தொழுது வந்தவர்கள் செவ்வாள் பிறையுடன் அது முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டது. அடுத்த ரமலான் வரைக்கும் கியாம் உள்ளேல் என்பதை தலை தூக்கி பார்ப்பதும் இல்லை சிலர். ரமலானுடைய காலத்தில் எத்தனை எத்தனை குர்ஆன்களை முடித்தவர்கள் அந்த குர்ஆன் அப்படியே மூடி வைத்து விட்டார்கள், இனி அடுத்த ரமலான் வந்தால் குர்ஆனை பார்க்கலாம். இது முறை கிடையாது. ஆகவே நபியர்கள் என்ன சொல்கிறார்கள், இரவுடைய தொழுது வந்த அந்த மனிதர் திடீரென அந்த இரவு தொழுகையை கைவிட்டு விட்டார், அந்த மனிதனை போன்று நீ ஆகிவிடாதே. நபியர்கள் சொல்லுகின்றார்கள், இன்ன லிகுல்லி ஷைஇன் ஷர்ரா வலிகுல்லி ஷர்ரத்தின் ஃபத்ரா ஃஇன் கான ஸாஹிபுஹா சத்தத வகாரப் ஃபர்ஜூ. அதாவது ஒவ்வொரு விடயத்துக்கும், இதுக்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன இருக்கின்றது, ஒரு உற்சாக நிலை இருக்கின்றது. ஒவ்வொரு விடயத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய ஆரம்ப நிலை உற்சாகமானதாக, வேகமாக, வீரியமானதாக இருக்கும். அதே நேரத்திலே அது கடைசி நேரத்தை அடையக்கூடிய நேரத்தில் அதிலே ஒரு பலவீனத்தை, ஒரு சோர்வை காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த ரமலானிலே உள்ள விசேஷத்தன்மை என்னன்னு சொன்னால் சொல்களே, ரமலானினுடைய கடைசி பகுதியை தான் அல்லாஹு தஆலா மிக சிறப்புக்குரிய பகுதியாக ஆக்கியிருக்கும். எங்களுடைய பலவீனத்தை அறிந்த ரப் அலா யஅலமு மன் கலகஹு வல்லதீஃபுல் கபீர், படைத்தவனுக்கு தெரியாதா, அனைத்தையும் அறிந்தவன் அல்லவா அந்த ரஹ்மான். ஆகவே எங்களுடைய பலவீன நிலையை அறிந்த அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், ரமலானுடைய கடைசி பகுதியைத்தான் சிறந்த பகுதியாக ஆக்கினான். அதிலே தான் அந்த மகத்துவ மிக்க லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹு தஆலா மறைத்து வைத்து எங்களை உற்சாகப்படுத்தி விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன இருக்கின்றது, உற்சாகமும் வீரியமும் இருக்கின்றது. அதே நேரத்திலே அதுக்கு பலவீனமான அந்த சோர்வு நிலையும் இருக்கின்றது. ஆகவே ஒரு மனிதன் சில வணக்க வழிபாடுகளிலே ஆரம்ப நிலையிலே மும்முரமாக, வேகமாக, வீரியமாக ஈடுபட்டாலும் சில பொழுதே அவனுக்கு என்ன வரும், அவனுக்கு என்ன வரும், சோர்வு நிலை ஏற்படும், சோர்வு நிலை ஏற்படும். ஆகவே இதிலே நீங்கள் நடுநிலையை பேண வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார், நடுநிலையை பேண வேண்டும். அதனால் தான் அல்லாஹு தஆலா சிலரை கண்டிக்கின்றார்கள், மாலனா அல்லா நுகாதில ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்க மாட்டாதா, ஜிஹாது கடமையாக்கணும் என்று கேட்டார்கள். ஜிஹாது கடமையாக்கப்பட்டதும் ஃபலம்மா குதிப அலைஹிமுல் கிதாலு தவல்லவ், புனித போர் கடமையாக்கப்பட்ட பொழுதே ஒரு சாரார் என்ன செய்தார்கள், புறமுதுகு காட்டி ஓடினார்கள், பின்வாங்கினார்கள். அதிலே ஏன் யுத்தம் என்று சொன்னால் அங்கே என்ன இருக்கின்றது, கொலை, உயிரிழப்புகள், சொத்துக்கள் இழக்கப்பட வேண்டும், பிள்ளைகள் அனாதையாக்கப்பட வேண்டும், மனைவிமார்கள் விதவைகளாக்கப்பட வேண்டும். ஆகவே இதிலே சிலர்கள் பின்வாங்கினார்கள் என்று அல்லாஹு தஆலா கண்டிக்கின்றான். அதை கேட்டார்கள், எதிர்பார்த்தார்கள், ஆனால் அது கிடைத்ததும் கடமையாக்கப்பட்டதும் அதிலே பின்வாங்கினார்கள். ஆகவே ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த மேலான ஆதரவு, அதே நேரத்தில் நரகத்தை பயப்படக்கூடிய அந்த அச்சம் இருக்கின்றதே, இந்த இரண்டும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக என்ன செய்வான், அந்த வணக்க வழிபாடுகளிலே நிலையாக தொடராக இருப்பான். நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு சன்மானத்துக்காக வேண்டி ஒரு போட்டியிலே ஈடுபடுகின்றார், ஒரு பரிசு பெறுவதற்காக வேண்டி ஒரு ஓட்ட போட்டியில் ஈடுபடுகின்றார் என்று சொன்னால் அது அவனுக்கு தூரம் பெரிசாக வழங்காது, அந்த தூரம் வந்து அவனுக்கு பெரிசாக ஒரு பொழுது விளங்க மாட்டாது. அது எவ்வளவு பெரிய தூரமாக இருந்தாலும் அவனுடைய இலக்கு என்ன,
அந்த போட்டியை முடிச்சா எனக்கு மிகப்பெரிய வெகுமதி கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு பரிசு எனக்காக காத்திருக்கின்றது என்பதற்காக வேண்டி அது அவனுக்கு பெருசாக விளங்க மாட்டாது. அதனால் அவன் ஓடிக்கொண்டே இருப்பான், ஓடிக்கொண்டே இருப்பான். அப்போ இதே போன்றுதான் அந்த அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய வெகுமதிகள், சன்மானங்கள், அந்த சொர்க்கம், அவனுடைய நேசம், அவனுடைய அந்த மிகப்பெரிய பரிசல்களை ஒரு மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்திலே அவன் செய்யக்கூடிய இந்த அமல்கள், அதற்காக கழிக்கக்கூடிய நேரங்கள், படக்கூடிய சிரமங்களை அவன் பெருசுபடுத்த மாட்டான். அவன் அதிலே பயணித்துக் கொண்டே இருப்பான், மும்முரமாக பயணித்துக் கொண்டே இருப்பான். அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வ இன்னஹா லகபீரதுன் இல்லா அலல் காஷியீன அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாகூ ரப்பிஹிம். எங்களுக்கான கட்டளை அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடிக் கொள்ளுங்கள். உதவி தேடுவதற்கு பிரதானமான இரண்டு வழிகள் எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. எந்த சிரமத்திலும் எந்த கஷ்டத்திலும் உதவி தேடுவதற்கான வழி என்ன? பிஸ்ஸபரி வஸ்ஸலா, பொறுமை, அதே நேரத்தில் தொழுகை. இந்த இரண்டின் மூலமாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடிக் கொள்ளுங்கள். வ இன்னஹா லகபீரா, அந்த தொழுகை மிகப்பெரிய ஒரு பாரிய சுமை என்று சொல்கின்றார். இல்லா அலல் காஷியீன், உள்ளச்சம் உள்ளவர்களுக்கு அன்றி மற்றவர்களுக்கு ஒரு பாரிய சுமையாக இருக்கும். இப்போ நாங்கள் சிம்பிளாக தொழுதுட்டு போகிறோமா இல்லை இந்த ஜும்மாவை, ஏனைய தொழுகைகளை வந்து நேரத்துக்கு வந்து நாங்கள் தொழுதுட்டு போகிறோமா? இது அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அவர்களே, மிகப்பெரிய நேமத். ஆனால் இந்த தொழுகை எத்தனை பேர்களுக்கு ஒரு சுமையாக இருக்கின்றது, பாங்கு சத்தம் எரிச்சலாக இருக்கின்றது அவர்களே. ஒரு சிலருக்கு நயவஞ்சகர்களுடைய நிலைமை, சில பேர்கள் வீடு தேடுகின்றார்கள், நாங்கள் வீடு தேடுற நேரத்தில் பள்ளிக்கு பக்கத்தில் வீடு தேடுறோமே. இதே போன்று எங்களிலே சிலர் இருக்கின்றார்கள், பள்ளிக்கு பக்கத்தில் பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது. பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது என்று வீடு தேடுறாங்க. சில இடங்களுக்கு போனா உங்களுக்கு விளங்குவது, சொல்ல தேவையில்லை. இங்கே இருந்தான், நம்ம நாட்டில் இருந்தான். சில இடங்களுக்கு போனா பள்ளியுடைய வாடகையே கிடையாது. இந்த இடங்கள் பள்ளிக்கு வந்து ஒருத்தன் வீட்டுக்கு முன்னாடி பார்க் பண்ணி போடான்னு சொன்னா டயர்ல காத்த விட்டுறான். எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கியம், எவ்வளவு பெரிய கேவலம் சொல்றீங்களே. அல்லாஹ்வை வணங்குவதற்காக, இபாதத் செய்வதற்காக ஒரு மனிதன் வந்து உன்னுடைய வீட்டுக்கு முன்னால் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பார்க் பண்ணி போறான், அதை வச்சு ஒரு மனிதன் சந்தோஷப்படணும், அவனுக்கு என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். என்னுடைய இந்த பாக்கிங் அல்லாஹு தாலா, ஒரு தொழுகை ஆளியுடைய வாகனம், ஒரு குடிகாரன் அல்ல, ஒரு விபச்சாரி அல்ல, ஒரு பாவியுடைய இடத்துல அல்ல, அவனுடைய வாகனத்தை நிறுத்துவதற்கு, ஒரு பாவம் செய்து வருவதற்கு நான் துணை போகவில்லை, ஒரு இபாதத்தை நிறைவேற்றி வருவதற்கு நான் துணை போயிருக்கின்றேனே என்று ஒரு மனிதன் சந்தோஷப்பட வேண்டிய நிலையில் அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதை பார்க்குறோம் இல்லையா, பார்க்குறோம் சொற்களே. ஆகவே இதெல்லாம் அல்லாஹுத்தானா கொடுத்த பாக்கியங்கள். அதனால் தான் அல்லாஹுத்தாலா சொல்லுகின்றான், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். இன்னஹா லகபீரதுன் இல்லா அலல் காஷியீன், அது உள்ளச்சம் உள்ளவர்களை தவிர மற்றவர்களுக்கு ஒரு பெரும் சுமையாக இருக்கும். அந்த உள்ளச்சம் உள்ளவர்கள், அல்லாஹுவை பயந்தவர்கள், அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாகூ ரப்பிஹிம், அவர்கள் நிச்சயமாக உறுதியாக நினைத்து வைத்திருக்கின்றார்கள், முலாகூ ரப்பிஹிம், அவர்களுடைய இரட்சகனை அவர்கள் சந்திப்பார்கள் என்ற உறுதியுடன் இருக்கக்கூடிய அந்த உண்மையான அச்சமுள்ளவர்களுக்கு அது என்ன இருக்கின்றது? அந்த தொழுகை சுமையாக இருக்க மாட்டாது, அது இலகுவானதாக இருக்கும். மற்றவர்களுக்கு அது பெரிய சுமை, மற்றவர்களுக்கு அது பெரிய சுமை. ஆகவே அல்லாஹு தாலாவுடைய ஆதரவை ஒரு மனிதன் எதிர்பார்க்கின்றான், அவனுடைய அந்த பெரிய பாக்கியங்களை ஒரு மனிதன் நினைக்கக்கூடிய நேரத்திலே அந்த வணக்க வழிபாடுகளிலே ஈடுபாடு அவனுக்கு ஏற்படுகின்றது. அதே நேரத்திலே அல்லாஹுடைய நரகத்தை அவன் பயப்படக்கூடிய நேரத்தில், அல்லாஹுடைய கோபத்தை அவன் அஞ்சக்கூடிய நேரத்திலே அந்த பாவங்களிலே இருந்து விடுபடுவது அவனுக்கு இலகுவானதாக இருந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சத்திது வ காரிபு வஹுது வ ரூஹு, நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? சத்திது வ காரிபு, உங்களுடைய அமல்களிலே நீங்கள் நடுநிலையை பேணிக் கொள்ளுங்கள். வ காரிபு, அதே நேரத்திலே உங்களுடைய வணக்கங்களிலே உங்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் நடுநிலையிலே உங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். வஹுது வ ரூஹு, வஹுது வ ரூஹு, அதே நேரத்திலே நீங்கள் பகலுடைய ஆரம்ப நேரத்திலும் பயணிங்கள், அதே நேரத்திலே பகலுடைய பிந்திய பகுதியிலும் நீங்கள் பயணிங்கள். ஒஷை உம்மின துல்ஜா, இரவுடைய ஒரு நேரத்திலும் பயணிங்கள். அப்போ ஒரு மனிதன் ட்ராவல் பண்ணக்கூடிய நேரத்தில், அந்த காலங்களில் கடும் சூடு காலங்களில் ஒட்டகத்தில் கழுதையில் பயணிக்கக்கூடிய நேரத்தில் நம்பி வந்துச்சுனாங்க, பகலுடைய ஆரம்ப நேரத்தில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்க, பயணிங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கு பின்னாடி சூரியன் கொஞ்சம் அப்படி மறையக்கூடிய நேரத்தில், அதுக்கு பின்னாடி மொத்தமாக சூரியன் மறைந்தே அந்த காலநிலை மாறியதற்கு பின்னால் இரவு நேரத்தில், இப்படியாக பிரித்து பிரித்து உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடர்ந்தால் சோர்வின்றி அந்த இலக்கை அடையலாம்.
எதை ஒப்பாக்குகின்றார்கள்? இதே மூன்றுதான் மறுமையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மனிதனும் அவன் இடைவிடாமல் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த இடத்தை அடையும் வரைக்கும் இடைவிடாமல் அவன் தொடர்ந்து பயணிக்கணும். முழுக்க ஒரு சந்தர்ப்பம் வந்ததுக்கு அந்த நேரத்தில் முழுமையாக உள்ள எல்லா உற்சாகத்தையும் அவன் பயன்படுத்தி ஒரு காரியம் செய்கின்றான், திடீரென அவன் முழுமையாக நிறுத்தி விடுகின்றான் என்றால் இது அர்த்தம் கிடையாது. அதனால் தான் அறிஞர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் ஒரு காலத்திலே அதிகமாக சில காரியங்களை செய்வதை விட குறைந்த அளவிலே தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்வது சிறந்தது. உதாரணத்துக்கு ஒரு மனிதர் என்ன செய்கிறார், ஒரு மாதத்தில் ரெண்டு குரானை முடிக்கிறார், அதுக்கு பின்னாடி குரானை மூடி முழு வருடம் வச்சிடார். இவர் சிறந்தவரா ஒரு பத்து பத்து ஜூஸ் ஒவ்வொரு மாதமும் முடித்து வருடம் முடிவில் என்ன செய்கின்றார், நாலு குரானை முடிக்கிறார். ஒரு மாதத்தில் பத்து ஜூஸ் அதிகம் சொன்னால் 120 ஜூஸ்கள் சொன்னால் நாலு குரானை முடிக்கிறார். யார் சிறந்தவர்? ரெண்டு குரானை ஒரே மாதத்தில் முடிச்சுட்டு குரானை மூடி வைக்கிறவர் சிறந்தவரா, அல்லது பத்து பத்து ஜூஸாக ஓதி வருடம் முழுக்க தொடர்ந்து அதை ஓதி வருகின்றார், யார் மேலானவர்? சோர்களே, அளவாக செய்து தன்னுடைய அளவுக்கு ஏற்ப தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ப ஒரு காரியத்தை செய்கின்றார், தொடர்ந்து அதை செய்கின்றார். இதே போன்று தான் தொழுகை, இதே போன்று தான் தர்மங்கள். ரமலானுடைய மாதம் முடிஞ்சதுக்கு பின்னாடி சதக்கா ஜகாத்து உண்மைகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணார், அக்கௌண்ட்லாம் க்ளோஸ், சர்டிஃபிகேட் வந்தால் அடுத்த ரமலானுக்கு வாங்க, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ், இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம், அடுத்த ரமலான் பிறகு கண்டால் சதக்கா செய்வோம். இல்லை, முறை கிடையாது, இது முறை கிடையாது. ரமலானில் ஆயிரங்களை வாரி வழங்கிவிட்டு ஏனைய மாதங்களில் ஒரு ரியாலை கூட வழிபடுத்தலன்னு சொன்னால் இது சிறந்த முறை கிடையாது. ஆகவே தொடர்ந்து அந்த வணக்க வழிபாடுகளில் ஒரு மனிதன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே வலியுறுத்தப்பட்ட விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே சோர்களே, இதற்காக சில காரணங்களை, இதற்கு எங்களை அதாவது உற்சாகப்படுத்தக்கூடிய சில காரணங்களையும் அங்கே ஹத்தீபர்கள் சுருக்கமாக சொன்னார்கள். அதில் மிக முக்கியமானது, ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை எப்பொழுதும் பரீட்சித்து பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும், உள்ளத்தை எப்பொழுதும் பரீட்சித்து பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். அதில் ஒன்றுதான் முதலாவது அம்சம், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது, ஏற்கனவே சொன்னதை போன்று அல்லாஹுவை அஞ்சுவது, அவனுடைய அந்த நன்மையிலே ஆதரவு வைப்பது, சொர்க்கத்திலே ஆதரவு வைப்பது, அல்லாஹுடைய நேசத்தை உள்ளத்தில் ஏற்படுத்துவது. ஆகவே நான் வணங்குகின்றேன் எதற்காக, அல்லாஹ் எனக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரும் இந்த பேருபகாரங்களுக்கு நான் கொஞ்சமேலும் கைமாறு செய்ய வேண்டுமா இல்லையா? நபி அவர்கள் கால் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்குவார்கள். சொர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், அல்லாஹுடைய தூதரே, ஏன் இவ்வளவு மெனக்கெடுகின்றீர்கள், ஏன் இவ்வளவு சிரமப்படுகின்றீர்கள், உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து சுவர்க்கம் உறுதி செய்யப்பட்டவர்கள் அல்லவா, ஏன் நீங்கள் மெனக்கெடுகின்றீர்கள்? அப்பொழுது நபி அவர்களுடைய ஒரே ஒரு வார்த்தை எதுவாக இருந்தது, அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா, அல்லாஹுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா, இவ்வளவு பெரிய பாக்கியங்களை நான் சுமந்து நிற்கின்றேனே, நாள்தோறும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் அல்லாஹுடைய மிகப்பெரிய நியமத்துக்களை அனுபவித்து வருகின்றேனே, என்னுடைய கண்ணுக்கு முன்னால் எத்தனை நியமத்துகளை நான் பார்க்கின்றேன், வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் நிம்மதியாக என்னுடைய பிள்ளைகளையும் மனைவியை நான் பார்க்கின்றேனே, நிறுத்திய இடத்தில் வாகனம் பாதுகாப்பாக இருக்கின்றதே, அழைத்து விட்டு வந்த வீடு நிம்மதியாக இருக்கின்றதே, இந்த நிலைமைகளை பாருங்கள் சொர்களே, மக்களுடைய நிலைமைகளை பாருங்கள். அப்போ இந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவது, அல்லாஹுடைய சுவர்க்கத்தை அடைவது, அவனுடைய நரகத்தில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வது, அல்லாஹுடைய நேசத்தை அடைவது, இந்த எண்ணங்களை உள்ளத்திலே போட்டு ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், போடக்கூடிய நேரத்திலே அந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடு அவனுக்கு அதிகமாக வரும். இது முக்கியமான ஒரு காரணம். அதே நேரத்திலே சோர்களே, அவனுடைய உள்ளத்தில் இருந்தே சில மோசமான குணங்களை அவன் வெளிப்படுத்த வேண்டும். இதுவும் வணக்க வழிபாடுகளிலே தொடர்ந்து அவன் ஈடுபடுவதற்கு துணை போகக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே முகஸ்துதி, மற்றவர்களுடைய பேர் புகழுக்காக ஒரு காரியத்தை செய்வது, குரோதம், வெறுப்பு எண்ணங்கள், இவைகள் போட்டி பொறாமை, இந்த எண்ணங்களை விட்டும் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினால் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபாடு அவனுக்கு அதிகமாகும். ஏன், ஒரு மனிதன் பொறாமை கொள்வதற்கு மற்றவர்களோட போட்டி போடுவதற்கு ஆரம்பித்தான்னு சொன்னால் அவனுக்கு வணக்கமாக செய்யலாம். ஏன், முழுக்க முழுக்க மற்றவர்களை பற்றி அவன் ஆராய்ந்து கொண்டிருப்பான், அவன் என்ன வாங்குகிறான், எங்கே போகிறான், எங்கே வருகின்றான், என்ன சாப்பிடுகின்றான், எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான், இதுதான் அவனுடைய முழு எண்ணமாக இருக்கும். மார்க்க விடயங்களையோ மறுமை சார்ந்த விடயங்களை செய்வதற்கு அவனுக்கு நேரம் கிடையாது. ஏன், மற்றவர்களை பற்றியே அவனுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். ஆகவே இந்த குரோத எண்ணங்கள், இந்த போட்டி பொறாமை, இந்த முகஸ்துதி, இவைகளை விட்டும் அவனுடைய உள்ளத்தை அவன் பரிசுத்தப்படுத்தி விட்டான் என்று சொன்னால் அது வணக்க வழிபாடுகளிலே தொடர்ந்து அவன் ஈடுபடுவதற்கு துணை போகக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே சொர்களே, அந்த இமாதத்துகளை நாங்கள் குறைத்து பார்க்காமல் அது குஞ்சமானதாக இருந்தாலும், அது ஒரு ரக்காத்தாக இருக்கட்டும், இரவுலே ஒரே ஒரு ரக்காத்தாக இருந்தாலும் அதில்
குறை செய்வதில்லை. அதை நாங்கள் குறைத்து பார்க்கக்கூடாது. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியிலே சொல்லுகின்றார்கள், எம் பகையினில் அப்தி அல்லா யஸஹத ஃபீ கலீலின் மினல் கைரி ஐ யாதியஹு. ஒரு அடியான் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் செய்யக்கூடிய அமலே கொஞ்சம் என்று சொல்லி அவன் பார்க்கக்கூடாது. அதை அவன் கொஞ்சமாக பார்க்கக்கூடாது. அதை அவன் செய்தே வர வேண்டும், தொடர்ந்து செய்து வர வேண்டும். வலா ஃபீ கலீலின் மினல் ஷர்ரி ஐ யஜ்தனிபஹு. அதே நேரத்தில் ஒரு பாவத்தை செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு சிறிய பாவம் தானேன்னு பார்க்கக்கூடாது. யாருக்கு எதிரில் இந்த பாவம் செய்யப்படுகின்றது? ஒரு சின்ன பாவம் தானே. ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு ஒகேஷனலி கொஞ்சம் சிகரெட் பிடிக்கிறது, ஒரு ஒகேஷனலி ஒரு மியூசிக் கேட்குறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் ஒரு மியூசிக்கை கேட்குறது, அது ஒரு சின்ன விஷயம் தானே. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பீச்சுக்கு போனோம்னா கொஞ்சம் என்ன சேரது கொஞ்சம் அப்படி இருந்துட்டு இல்லை. இப்படி பார்க்கக்கூடாது. சிறியதாக இருந்தாலும் அதை என்ன செய்யக்கூடாது, ஒரு மனிதன் முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அவனுக்கு தெரியாது எந்த நன்மை, எந்த நன்மையின் மூலமாக அல்லாஹு தாலா அவனுக்கு அருள் செய்ய இருக்கின்றான், அதே நேரத்தில் எந்த பாவத்தின் மூலமாக அல்லாஹ் அவனை சபிக்க கோபிக்க இருக்கின்றான் என்பது யாருக்கு தெரியாது. எந்த ஒரு நன்மையின் மூலமாக ஒரு மனிதனை அல்லாஹு தாலா நேசிக்க இருக்கின்றான், அவனுக்கு அருள் செய்ய இருக்கின்றான், அதே நேரத்திலே எந்த ஒரு பாவத்தின் மூலமாக அல்லாஹ் ஒரு மனிதனை சபித்து அவனை வெறுத்து விடப்போம். ஒரு சிறிய பாவமாக இருக்கலாம் அது, சில பொழுது அல்லாஹுடைய வெறுப்பை கோபத்தை அவனுக்கு ஏற்படுத்தி விடலாம். ஆகவே அது சிறியது பெரியது என்று பார்க்கக்கூடாது. அது கொஞ்சமாக இருந்தாலும் நன்மையாக இருந்தால் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். பாவமாக இருந்தால் கொஞ்சமான சிறியதாக இருந்தாலும் அதை முற்று முழுதாக நாங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும். அதே நேரத்திலே மூன்றாவதாக சொல்கின்றார்கள், துஆ, அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நபி அவர்களுடைய அதிகமான துஆ இதுவாக இருந்தது, அல்லாஹுமையா முக்கல்லிபல் குலூப் சபித் கல்வி அலாதீன். உள்ளங்களை மாற்றி புரட்டி போடக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை அலாதீனிக் உன்னுடைய மார்க்கத்திலே நிலையாக ஆக்கி விடுவாயாக என்று நபி அவர்கள் அதிகமாக துஆ செய்வார்கள். அதே போன்று சொல்களே, நான்காவதாக அஸ்ஸுஹ்பத்து ஸாலிஹா, சிறந்த சகவாசங்கள், நல்ல மனிதர்களுடனான உறவுகள், நட்புகள், நேசங்கள் ஒரு மனிதனை நன்மை செய்வதற்கே தூண்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த விடயங்களை ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், வாழ்க்கையிலே தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் நாளை விசாரணைக்கு உட்படுத்தப்படும். இறுதியாக ஹதீப் அவர்கள் ஓதிய வசனம் என்ன, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, ஒரு நன்மை அது அணுவளவாக இருந்தாலும் அதை ஒரு மனிதன் செய்தால் அதனுடைய விளைவை நாளை மறுமை பார்க்கத்தான் இருக்கின்றான். அதே நேரத்திலே தீமை அணுவளவாக கொஞ்சமானதாக இருந்தாலும் நாளை அதனுடைய விளைவை, தீமையை, அதனுடைய தண்டனையை நாளை பார்க்கத்தான் செய்யும். இன்று இரண்டாவது ரக்காத்திலே ஹதீப் அவர்கள் ஜும்மாவில் ஓதின வளமையாக நாங்கள் கேட்கக்கூடியது என்ன, சூரத்து அல் காஷியா, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, மறுமை நாள் பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி கடைசி வசனம் அந்த நேரத்தில் நான் நினைச்சேன், இன்ன இலைனா இயாபஹும் ثم ان علينا حسابهم ان الينا இயாபஹும், நிச்சயமாக அவர்கள் மீண்டு வருவது எங்களிடத்திலே தான். ثم ان علينا حسابهم, அவர்களை விசாரிப்பதும் எங்களை சார்ந்தது. எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு அந்த நேரத்தில், அட எத்தனை ஆயிரம் தடவை இந்த வசனத்தை நான் கேட்டிருப்பேன், ஒவ்வொரு ஜும்மாவில் கேட்குறோமா இல்லையா. வருடத்தில் 50 வாரங்கள் என்று சராசரி வச்சுக்கொண்டோன்னு சொன்னால் 10 வருடத்தில் 500 தடவைகள், 20 வருடம் ஜும்மா தொழுதிருந்தால் 1000 தடவைகள், 30 வருடம் என்று சொன்னால் 1500 தடவைகள், இத்தனை பல்லாயிரம் தடவைகள் இந்த வசனம் மோத கேட்கின்றோமே, எங்களுடைய உள்ளத்தை இது தொட்டதா? இன்ன இலைனா இயாபஹும், நிச்சயமாக அவர்களுடைய வருகை எங்களிடத்தில் இருக்கின்றது. மீண்டு வரக்கூடிய இடம் அல்லாஹுடத்திலே, அந்த ரப்பிடத்திலே, ரஹ்மானிடத்திலே நாங்கள் மீண்டு செல்ல இருக்கின்றோம். சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும், அதற்கு பின்னால் விசாரணைக்கு நாங்கள் உட்படுத்தப்படுவோம். ஆகவே சொல்களே, இந்த விடயங்களை ஒரு மனிதன் உள்ளத்தில் நிறுத்த வேண்டும். உலகத்துடைய ஆசைகள், உலகத்துடைய தேவைகள் மனிதனுக்கு வந்து கொண்டே இருக்கும், அது அவைகளுக்கு முடிவு கிடையாது. ஆனாலும் ஒரு மனிதன் அவனுடைய இலக்கை மறந்துவிடக்கூடாது. எந்த நிலையிலும், எந்த நிலையிலும் ஒரு மனிதன் அவனுடைய இலக்கை மறந்துவிடக்கூடாது. நான் சுவர்க்கம் தான் என்னுடைய கடைசி நேரம், ஒரு இமாம் இடத்தில் கேட்கப்படுகின்றது, எப்பொழுது உங்களுக்கு நிம்மதி என்று கேட்கப்படுகின்றது. அவர்கள் சொன்னார்கள், இந்த மா அவ்வளோ 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 கதமி இந்த அவ ஊலா கதமை எஃபில் சென்னார், சுவர்க்கத்தில் என்னுடைய முதல் காலை வைக்கும் வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது. சுவர்க்கத்தில் காலை கொண்டு போய் பதிக்கும் வரைக்கும், சுவர்க்கத்தில் உள்ள என்டர் ஆகும் வரைக்கும் நிம்மதி கிடையாது. அதுவரைக்கும் பயத்தில் தான் இருக்கின்றேன், அதுவரைக்கும் பயத்திலும் தடுமாற்றத்திலும் தான் இருக்கின்றேன். ஆகவே சுவர்களே, எங்களுடைய அந்த கடந்த காலத்திலே நாங்கள் ரமலானுடைய காலத்திலே செய்த நல்லமல்களை அல்லாஹு தலா ஏற்று அதற்கு பின்னாலும் தொடர்ந்து அமல் செய்யக்கூடிய அந்த நல்லெண்ணத்தை எங்களுக்கு, நல்லுள்ளத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவானாக. எஞ்சியிருக்கக்கூடிய ஒரு சில நாட்கள் தான் இருக்கின்றது. இன்றைக்கு பிறகு எத்தனை சோர்களே, இன்றைக்கு பிறகு 10-20 நாட்கள் இருக்கின்றது, இன்ஷா அல்லாஹ் 19 நாட்கள் இருக்கின்றது. இந்த
நாட்களிலே செவ்வாளுடைய நோன்பை இதுவரைக்கும் பிடிக்காதவர்களுக்கு அவகாசம் இருக்கின்றதா இல்லையா? அவகாசம் நிறைய இருக்கின்றது. ஆகவே அந்த செவ்வாளுடைய நோன்பையும் பிடிக்கக்கூடிய நேரத்திலே வருடம் முழுக்க நோன்பு பிடித்த நன்மையை நாங்கள் அடைகின்றோம். சாம ரமலான சித்தம் செவ்வால் கான கசியாம் இத்தஹர். யார் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்று அதுக்கு பின்னால் தொடர்ந்து செவ்வாளுடைய மாதத்திலும் ஆறு நோன்புகளை நோட்டால் கான கசியாம் இத்தஹர். நபி அவர்களுடைய கணக்கு என்ன? ஒரு மாதத்துக்கு 10 மாதம் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்ஸாலிஹா. யார் ஒரு நன்மை செய்கின்றானோ அவனுக்கு பன்மடங்கு கூலி வழங்கப்படும். ஆகவே 1 to 10 2 மாதம் பாக்கி இருக்கின்றது. 6 நோன்பு 60 நோன்புக்கு ஈக்குவலாக 2 மாதம். சுபஹானல்லாஹ், எவ்வளோ அழகான கணக்கு. காலம் பூராக நோன்பு நோட்டு, காலம் பூராக நோன்பு நோட்டுற பாக்கியம் கிடைக்கும். இப்போ இதை வச்சு யாரும் வேறு கணக்கு போடக்கூடாது. அப்போ அரஃபாவுடைய நோன்பு நோட்டம் சொன்னால் 2 வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் தானே. ஆஷூராவுடைய நோன்பு நோட்டம்னா 1 வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். மாதம் 3 நாள் நோன்பு நோட்டம், இப்படி கணக்கு போடக்கூடாது. ஆகவே இது தொடர்ந்து காலம் பூராக நோன்பு நோற்ற அந்த நன்மையை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு பெரிய அமலாக இருந்து கொண்டிருக்கின்ற சோர்களே. ஆகவே வசதியுள்ளவர்கள் அந்த நோன்பை நோட்பதுதான் சிறந்த முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அதற்கான சூழல்களையும் நல்ல சிறந்த எண்ணங்களையும் எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஆக்கி கொடுப்பானாக. அஹ்ரு தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.